பிரியமானவர்களே, நம்ம வந்து ஜெபத்தை பற்றியும் ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சகோதரர் அழகாக சொன்னாங்க, ஜெபம் பண்ண உடனே லைட் வந்துன்னு சொல்லி. அது மாதிரி நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் ஒரு சில காரியங்களை பார்த்து முடிவில் கேள்வி கேட்டு அதற்கு பரிசு அளிக்கப்படும். கவனமாய் கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் இவங்க வந்து சிஸ்டர் பிரிசில்லா, சிஸ்டர் பின்சி, சிஸ்டர் ஷினி அண்ட் சிஸ்டர் குளோரி. இப்போ சிஸ்டர் பிரிசில்லா க்வெஸ்சன் கேட்பாங்க, எங்களுடைய சகோதரிகள் இப்பொழுது ஆன்சர் சொல்லுவாங்க. கவனமாக கவனிங்க. சினியக்கா, ஜெபம்னா என்னக்கா? ஜெபம் என்பது தேவனிடத்தில் பேசுவது. நம் தேவன் ஜீவன் உள்ளவராய் இருப்பதால் ஜெபத்திற்கு பதில் தருகிறார். அக்கா, எப்பொழுதெல்லாம் நான் ஜெபிக்க வேண்டும் அக்கா? அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இக்காலத்திலும் கர்த்தரை சூத்தரிப்பேன். அப்படின்றா நம்ம எல்லா வேளைகளிலும் ஜெபிக்க வேண்டும். பின்சேக்கா, நம்ம எந்த முறையெல்லாம் ஜெபிக்கணும்? நாம் ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவனை நோக்கி பரிசுத்த ஆவியுடன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் இப்போ இந்த பிரகாரமாக சொல்கிறது, யோவான் 14:13-14 வசனங்கள், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமப்படும் படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ன. ரெண்டாமதாக, நம்ம ஜெபிக்கும்போது நாம் விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 1:5-6 இப்பிரகாரம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவர்க்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குன்னவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத்தவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடல் அலைக்கு அலைய போல் இருக்கிறார் என்று சொல்கிறது. அதனாலே நாம் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதுபோல் மூணாமதாக, நான் ஜெபிக்கும் போது நம்மளோட பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் சொல்கிறது, 1 யோவான் 1:9 இந்த பிரகாரம் சொல்கிறது, நம்மளோட பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவனாயிருக்கிறார் என்று. க்ளோரியக்கா, நாம் என்ன விதமான ஜெபங்களெல்லாம் செய்யணும்? நாம் பண்ண வேண்டிய ஜெபங்கள், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், விசுவாசிகளுடன் இணைந்து ஜெபித்தல், ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தல், நமக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் இணைந்து ஜெபித்தல். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது சியோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சினியக்கா, எந்த வழிகளெல்லாம் நாம் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளலாம்? தேவன் நம்மிடம் பேசுவதன் மூலம், சொப்பினங்களின் தர்சனங்களின் மூலம், வேத வசனங்களின் மூலம், நாம் தேவனிடம் கேட்ட காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்வது மூலம் சில வேளைகளில் பதில் தாமதிக்கும் போது தேவனோட வேலைக்காகவும் காத்திருக்க வேண்டும். பின்சேக்கா, ஊக்கமாக ஜபிப்பதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஊக்கமாக ஜெபிக்கிறது என்னன்னா, நாம் அன்னாலே போல கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் உள்ள பக்தர்கள் போல உபவசித்து ஜெபிக்க வேண்டும். க்ளோரியக்கா, பக்தனாகிய பவுல் வந்து எவ்வாறெல்லாம் ஜெபிக்க சொல்கிறாரு? பிலிப்பு 4:6-7 வசனத்தின்படி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். ஆமீன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது எப்படி ஜெபிப்பது என்று சுருக்கமாய் பார்த்தோம். குறிப்பாக தனி ஜெபம், குடும்ப ஜெபம், நண்பர்களாக கூடி ஜெபிப்பது, ஆலயத்துக்கு சென்று ஜெபிப்பது, கண்ணீரோடு ஜெபிப்பது, உபவாசத்தோடு ஜெபிப்பது. இன்னும் ஒரு காரியத்தை கூட பார்க்கலாம். நம் தேவன் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் ஜெபிக்கும்போது தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது சமீப காலங்களில் எல்லாம் பார்த்தோம்னா, எல்லாரும் ஆண்டவரை ஆர்டர் பண்ணுது, கட்டளை இடுது. அப்படி இல்லாமல் நம்ம இந்த உலக பிரகாரமான ராஜாக்கள்கிட்ட கூட நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு வார்த்தை பேச உள்ளே போக முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவும் கர்த்த
கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிறபடியால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தே தீர வேண்டும். சரியா? இப்பொழுது நான் க்வெஸ்சன் கேட்க போகிறேன். இந்த சைட், இந்த சைடில் உள்ளவங்கள்ட்ட கேட்க போகிறேன், பதில் சொல்பவர்களுக்கு சிஸ்டர் ஷாரன் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் த கிஃப்ட்ஸ் டு வின்னர்ஸ். ஓகே ஓகே. இந்த இந்த சைடில் யாராவது சொல்லுங்கள், ஜெபம் என்றால் என்ன? நீங்கள் அங்கே அந்த பக்கம் ஃபேமிலிஸ் ப்ளீஸ். அவங்க பேச்சுலர்ஸ் சொல்லிட்டோம், எழும்பி சொல்லுங்க. ஆ ஓகே, கம் 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 ஃபார். இந்த பக்கமே அடுத்த க்வெஸ்சன் கேட்க, நாம் என்ன விதமான ஜபங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி சிஸ்டர் குளோரி சொன்னாங்க இல்லையா, அந்த காரியங்களை ஒன்று சொல்லுவீங்களா யாராவது? ஓகே சிஸ்டர் க்ளோசரி ஒரு தடவை கூட சொல்லணும். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தல், விசுவாசிகளுடன் இணைந்து ஜெபித்தல், நமக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஓகே, இப்போ சொல்ல முடியுமா? ஓகே, நான் இப்போ இந்த ஃபேமிலி சைடு வரேன். இந்த சைடு, இந்த சைடு எழும்பி சொல்லுங்க. நீரோடு ஓகே சிஸ்டர், சிஸ்டர் வாங்க. அடுத்து ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன் தான் கேட்க போறேன். அந்த பின்னால் இருக்கவங்க இந்த சைடில். ஓகே, நம்முடைய தேவன் யாருன்னு நம்ம இதில் பார்த்தோம். இந்த ஸ்கிட்டில் ஆண்டவருக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் நம்முடைய தேவன் யாருன்னு. ஆ ஓகே, வாங்க வாங்க வாங்க. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.